நான் இப்போ எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இரவியன் புத்தந்துறை. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ நோக்கி போயிட்டு இருக்கேன். வள்ளி விழாந்து அடுத்த ஊருக்கு இங்கே ஒரு கடற்கரை ரோடு இருந்துருக்குது. ஸோ கடல் அரிப்புனால இந்த கடற்கரை ரோடு ஃபுல்லாகவே சேதமாயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கேருந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து இரவியம் புத்தத்துறையிலிருந்து வள்ளிவதைக்கு போகக்கூடிய கடற்கரை ரோடு. இந்த ரோடு வந்து எப்படி டேமேஜ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். கடல் அரிப்புனால இவங்களோட வாழ்வாதாரமே மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படகை பார்த்தீங்கனாலே தெரியும் மீனவர்கள் கடலுக்கு போகிறது எவ்வளோவே ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. நாம் இன்றைக்கி நாலு ஊரை வந்து பார்க்க போகிறோம். ஒன்று இரவி புத்தந்துறை, அப்புறமா வந்து சின்னத்துறை, தூத்தூர், பூத்துறை. இந்த நாலு ஊர்களையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து இரவி புத்தந்துறையோட கடற்கரை பகுதி. மக்கள் வந்து அவங்களோட கடலுக்கு போயிட்டு அதாவது கரமடிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களோட வலைகளை வந்து இப்போ அவங்க சரி செஞ்சுட்ருக்கிறாங்க அடுத்த நாள் வந்து அடுத்த மறுபடியும் தொழிலுக்கு போகிறதுக்காக. நாம் இப்போ இருக்கிறது இரவி புத்தந்துறை. இரவி புத்தந்துறை பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து கடற்கரைகள் முழுவதும் வந்து கற்களால் போடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா கடல் அலைகள் வந்து கடல் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து சென்ட் கேத்ரின் சர்ச். ஸோ சென்ட் கேத்ரின் சர்ச்சை தான் வந்து இரவி புத்தந்துறையில் வந்து அமைஞ்சிருக்குது. அதோட உட்பகுதியை பார்க்கலாம். இதுதான் வந்து சர்ச்சோட உள்பகுதி. இரவி புத்தந்துறையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மக்கள் எல்லாமே பெரிய பெரிய அளவில் ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருக்காங்க, இந்தியன் டீம்ஸ்லாம் இருக்கிறாங்க. மிஸ்டர் சூசை அவர் வந்து இரவியம் புத்தந்துறையை சேர்ந்தவர், இரவி புத்தந்துறையை சேர்ந்தவர் தான். இரவி புத்தந்துறையோட டாப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க எல்லா உரிமையும் நம்மளால் பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீரோடியிலிருந்து இரவியமன் துறை வரைக்குமே இந்த எட்டு ஊருமே கடற்தொழிலுக்கு வந்து தேங்காய்பட்டினம் துறைமுகத்தை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதிகபட்சமாக கொச்சி, கொல்லம், கேரளா பகுதிகளில் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. இந்த கடல் அரபிய பெருங்கடல். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மக்களுக்கு ஃபுட்பால் மேலே கிரேஸ் இருக்காங்க சொல்லுவேன். இங்கே வந்து நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய கிளப்ஸில் வந்து இங்கே இருக்க எட்டு ஊர் மக்களுமே வந்து நிறைய கிளப்புக்காக விளாட்றாங்க. ஸோ ஃபுட்பால் அப்படின்னாலே இவங்கெல்லாம் தீவிரமான வீரர்கள். நிறைய பொலிட்டிக்ஸ்னால தான் அவங்களால வந்து இந்தியன் டீமுக்குள்ளோ இல்லை மற்றபடி அவங்களால ஷைன் பண்ண முடியல. மற்றபடி அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஃபுட்பால் பிளேயர்ஸ். கடற்கரை ஊர் பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லேயுமே ஃபுட்பால் வீரர்களாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஃபுட்பால் ஸ்கில் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க விளாடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க படகுகள் எல்லாமே தேங்காய்பட்டினம் துறைமுகத்துலேருந்து வருது. எல்லாருமே தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க. இவங்க தொழில் எப்படி இருக்கும், அதாவது நாட்டு படகுல போகிறவங்களோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில் ஒரு ஷிஃப்ட் போவாங்க, அதே மாதிரி சாயங்காலம் போகிறாங்க. காலையில் போகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் 7 மணிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock போல் திருப்பி வருவாங்க. அதே மாதிரி ஈவினிங் போகிறவங்க வந்து காலையில் 7 மணி அந்த மாதிரி வருவாங்க. இப்போ போகிறது வந்து மடிக்கு போகிறாங்க, சுருக்கு மடி, அப்புறம் கம்பு வலை சொல்லுவாங்க அந்த மாதிரி போகிறாங்க. அதுக்கப்புறமா தூண்டில் தொழிலுக்கும் போகிறாங்க. தூண்டில் வச்சு மீன் பிடிக்கிற தொழிலுக்குமே போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே 7 ஊரோட படகுகளுமே தேங்காய்பட்டினம் துறைமுகத்துலாம் இருக்குது. ஒரு சில படகுகள், அது சில ஊர் படகுல வந்து கொச்சியிலையுமே போகிறாங்க. உதாரணத்துக்கு நீரோடி மக்கள்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொச்சியில் கேரளாவில் ஆரம்பித்தோம் அப்படின்னா கேரளாவிலேருந்து கிட்டத்தட்ட கோவா வரைக்குமே அவங்களோட படகுகள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சின்னத்துறை. சின்னத்துறையில் வந்து சென்ட் ஜூட்ஸோட சர்ச் இருக்குது. இன்றைக்கி பார்த்துருக்கீங்க சின்னத்துறை. சின்னத்துறையோட அதே மாதிரி இடது பக்கத்தில் வந்து கல்லற தோட்டம் அமைஞ்சிருக்குது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மெயின் ஏரியா அப்படின்னே சொல்லலாம். ஸோ பஸ் வந்து இந்த வழியாக தான் போகணும். நார்வேலாம் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பஸ் ஏறிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெயின் ஏரியானே சொல்லலாம் சின்னத்துறை. இரவு புத்தந்துறை, சின்னத்துறை இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தூத்தூரில் இருக்கிறோம். தூத்தூரை பொறுத்தவரையில் இங்கே வந்து சென்ட் தாமஸ் சர்ச் இருக்குது. ஸோ தூத்தூர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடி ஒக்கி புயல் வைக்கணும் சொல்லி தூத்தூரெல்லாம் மெயினாக சொல்லியிருப்பாங்க. ஸோ தூத்தூர் அப்படிங்கிறது வந்து சுறாவேட்டிற்கான ஊர் அப்படின்னு சொல்லலாம். தூத்தூர் மட்டும் இல்லாமல் இந்த 8 ஊருக்குமே வந்து நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே கடற்தொழில் வந்து ரொம்பவே வல்லவர்கள். ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ சென்ட் தாமஸ் சர்ச்சுக்குள்ள போய் பார்க்கலாம் உள்ளே அவங்க என்ன மாதிரியான அமைப்புகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத. இதுதான் வந்து பலிபீடம். அதே மாதிரி சர்ச்சோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயேசுநாதரோட சின்ன குருசடி மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து ஒரு விஷயம் கட்டியிருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு.
நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா பூத்துறையில் இருக்கேன். பூத்துறையை பொறுத்தவரைக்கும் சென்ட் ஜான்ஸோட சர்ச் இருக்குது, அதாவது திருமுழுக்கு யோவனோட ஆலயம் இங்கே இருக்குது, அதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் கோயிலோட திருப்பலி பீடம். ஸோ எப்படின்னு பாருங்கள், முகப்பே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமே சாவடி இருக்குது, மக்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க நான் போன டைமில். நாம் இப்போது நாலு ஊரையுமே கவர் பண்ணிட்டோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.